வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இன்னைக்கு நம்பர்ஸ் நேம் இன் ஹிந்தியில் வந்து 11 to 20 வரைக்கும் எப்படி உச்சரிக்கிறதுன்ட்டு வந்து பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு 11 வந்து கியாரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். அடுத்தது 12 பாரஹ், இந்த மாதிரி 1, இது வந்து 2, 12. அடுத்தது வந்து 13 தேரஹ், இது வந்து 1, இது வந்து 3, 13 தேரஹ். அடுத்தது வந்து சௌதஹ், சௌதஹ் வந்து இது வந்து 1, இது வந்து 4, 14. இது வந்து பந்த்ரஹ், பந்த்ரஹ் வந்து இது வந்து 1, இது வந்து 5, 15. அடுத்தது வந்து சோலஹ், சோலஹ் அப்படின்னா இது வந்து 1, இது வந்து 6, 16. அடுத்தது வந்து சத்ரஹ், இது வந்து 1, இது வந்து 7, 17. அட்டாரக், 1, 8, அட்டாரக். அடுத்தது வந்து உன்னீஸ், 1, 9, உன்னீஸ். 20 வந்து பீஸ், வந்து பீஸ், இது வந்து 2, இது வந்து 0, 0. 20 வந்து பீஸ். வாங்க இப்போ முதல்லேருந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். கியாரஹ், பாரஹ், தேரஹ், சௌதஹ், பந்த்ரஹ், சோலஹ், சத்ரஹ், அட்டாரஹ், உன்னீஸ், பீஸ். இது ஒவ்வொன்றும் எந்தெந்த எழுத்து கூட எந்தெந்த மாத்திரா கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கியாரஹ், இதில் இது வந்து ஹாஃப் கா. இங்கே அந்த ஸ்டாண்டிங் லைன் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டிங் லைன் இல்லாமல் ஹாஃப் லெட்டர் மட்டும் எழுதியிருக்கோம். அதனால் ஹாஃப் கா. அப்போ இக்கு, இது வந்து லெட்டர் யா, ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ யா, இது வந்து ரா, இது வந்து ஹ. அப்போ கியாரஹ், புள்ளி வச்சு எழுத்து மாதிரி ஹ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஹ அப்படின்னு சொல்லிட்டு ஆ சவுண்ட் வரக்கூடாது, ஹ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். கியாரஹ், 11. அடுத்தது வந்து இது வந்து லெட்டர் பா, இது வந்து ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பா, இது வந்து ரா, இது வந்து ஹ, கடைசியில் வந்திருக்கிறதுனால புள்ளி வச்சு எழுத்தா கன்சிடர் பண்ணணும். அப்போ பாரஹ். அடுத்தது வந்து இது வந்து தா, இந்த தா வந்து ஏ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து தே, இது வந்து ரா, இது வந்து ஹ, தேரஹ். அடுத்தது வந்து இது 14, சௌதஹ், இது வந்து ச, இது வந்து அவ் மாத்ரா, ஒரு கோடு மேலே ரெண்டு கொம்பு வந்து அவ் மாத்ரா. அப்போ சௌ, இது வந்து த, த இல்லைனா ட, இது வந்து ஹ, சௌதஹ். அடுத்தது வந்து பா, இது பாக்கு மேலே புள்ளி வந்திருக்கும். அப்போ பக்கத்தில் உள்ள எழுத்தை வந்து பார்க்கணும். இது வந்து தாவரிசையிலேருந்து வந்திருக்கு, தாவரிசையிலேருந்து வந்து அப்போ இது வந்து இந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ பா, இந்த், அப்புறம் இது வந்து நம்ம ரேஃப்ரா பதின்றால பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த எழுத்தை வந்து ஹாஃப் லெட்டராகவும் இதை வந்து முழு லெட்டராகவும் உச்சரிப்போம். அப்போ இத் ர, ப, இந்த், இத் ர, இது வந்து ஹ, பந்த்ரஹ். அடுத்தது வந்து சோலக், இது வந்து லெட்டர் சா, ஓ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. சோ, இது வந்து லெட்டர் லா, இது வந்து ஹ, சோலக். அடுத்தது வந்து 17, சத்ரக், இது வந்து லெட்டர் சா, இது வந்து லெட்டர் ட்ரா, ச, த்ரா, இது வந்து ஹ, சத்ரக். அடுத்தது வந்து 18, இது வந்து ஆ, வவல்ஸில் பார்த்துருக்கோம், அஇல ஃபஸ்ட் எழுத்து ஆ, இது வந்து தா, ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ டா, இல்லைனா சில இடத்துல டா அப்படின்னு ஒழிக்கும். இது வந்து இப்போ இங்கே டா, இது வந்து ரா, இது வந்து ஹ, அட்டாரஹ், அட்டாரஹ்னா 18. அடுத்தது வந்து 19, 19, இது வந்து ஊ, இதுவும் வவல்ஸில் படிச்சிருக்கோம், லெட்டர் ஊ, இது வந்து ஹாஃப் லெட்டர், ஹாஃப்னா இன்னு, அதாவது அந்த கோடை எடுத்துட்டு எழுதியிருக்கோம். அப்போ இன்னு, இது வந்து நா, ஈ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ நீ, ஊ, இன், நீ, இது வந்து சா, கடைசியில் வந்திருக்கிறதுனால புள்ளி வச்சு எழுத்தா கன்சிடர் பண்ணணும், உன்னீஸ்.
அடுத்தது வந்து 20 வந்து பீஸ் இது வந்து லெட்டர் பா ஈ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு அப்போ பி இது வந்து சா கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் பீஸ் இன்னொரு வாட்டி முதல்ல இருந்து பார்த்துடலாம் நீங்கள் இந்த இப்போ இந்த இது படி லெட்டர்ஸ் நம்பர் நேம் படிக்கும் போதே வந்து நம்ம இதில் 1, 2, 3 எப்படி எழுதுகிறோன்னோ அப்பப்போ பார்த்துக்கோங்க கியாரக் பாரக் தேரக் சௌதக் பந்த்ரக் சோலக் சத்ரக் அட்டாரக் உன்னீஸ் பீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்